துருபார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருபார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்னா மகேஷியர். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, இன்னைக்கு விஜயதசமி நன்னாள். விஜயதசமி அன்னைக்கு குழந்தைகள் தான் கூப்பிட்டு தாத்தா பாட்டி மடியில் உட்கார வச்சு, அம்மா அப்பா மடியில் உட்கார வச்சு, வாத்தியார் ஹோமம் கழிச்சதுக்கப்புறம் அழகாக ஒரு நெல் தாம்பாளத்தில் போட்டு முதல்ல சுவாமியினுடைய பேரு நாமம் மந்திரத்தை எழுதி ஓம் எழுதி அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு கையை பிடிச்சி நம்ம கற்று தருவோம். அதே மாதிரி தேன் சுவாமிகிட்ட வச்சு அதை நாக்கில் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் மோதிர விரல் நாளில் எழுதுகிற வழக்கங்கள் உண்டு. இது குழந்தைகளுடைய வித்யாரம்பம்னு பேர். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்கூல் திறக்கிறது, ஒரு டியூஷன் சென்டர் திறக்கிறது, கல்வி சம்பந்தமான நிலையங்கள் திறக்கிறதுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் ரொம்ப சுபீட்சமாக இருக்குது, விசேஷமாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி குழந்தைகள் படிப்பில் ரொம்ப ஆர்வம் காமிக்கிறா. இந்த குழந்தைகள்கிட்ட புஸ்தகங்கள்லாம் சுவாமிகிட்ட வச்சு சரஸ்வதி அம்பாளை வேண்டி சரஸ்வதி அம்பாள்கிட்ட நமஸ்காரம் பண்ண வச்சு அந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சு கொஞ்சம் மடியில் வச்சு முதல்ல ஈஸ்வரனுடைய நாமத்தையும் ஹரிநாமத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் குழந்தைகள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்து திருப்பி குழந்தை சொல்ல விசேஷமான பலன்கள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு எல்லாம் அவள் வாழ்க்கைக்கு முதல் படின்னு சொல்லக்கூடியது அந்த எஜுகேஷன். இந்த எஜுகேஷனில் மேலும் 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 நல்லா உயர்ந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு இன்னைக்கு விஜயதசமியுடைய நாளாக இருக்கங்காட்டி இன்றைய நாளில் இந்த தேதிக்குண்டான சிறப்பு என்ன, நட்சத்திரத்துக்குண்டான சிறப்பு என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். 8/10/2019 ஸ்ரீவிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவோணம். இன்றைய திதி தசமி மாலை 5:44 வரை. பின்பு ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு விஜயதசமி தசர லலித கௌரி விரதம். இன்னைக்கு விஜயதசமி திருவோண விரதம். ஆக இன்றைய நாள் ரொம்ப சுபீட்சமான நாளாக இருக்கு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள். முருகா 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 என்ற நாமத்தை சொன்னா போதும் மனமுறி அவர் வந்துடுவார். ஓமெனும் பிரணவ மந்திரத்துக்குரியவர். அந்த சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி திருப்புகளை படிச்சா போதுமா. அந்த மாதிரி திருப்புகள் அல்லாத வேறு புகழே இல்லை. அவ்வளவு சிறப்பாக சுவாமியினுடைய அருணகிரிநாதருடைய திருப்புகள் படித்தோம்னா சுவாமி அவ்வளோ மகிழ்ச்சி பெறுவார். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் திருப்புகள்லாம் படிக்கிறது முருகப்பெருமானுடைய பக்திக்கு உரியதாகும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு லாபம் உண்டு. செய்யக்கூடிய வியாபாரத்தில் வருமானங்கள் தேடி வரும். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக அம்மா அப்பா பார்த்துட்டு பா எனக்கு வரவே இல்லை, வந்த ஜாதகம்லாம் தட்டி தட்டி போகிறது என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்பட்டு இருந்தவாளுக்கு சட்டுன்னு நல்ல ஜாதகமாக வரும், நல்ல மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுப்பேன். அப்புறம் திருமண காரியங்கள் சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் நடைபெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த பணவரவு இன்னைக்கு வரும். உங்ககிட்ட வந்த காசு திருப்பி 10 மடங்காக பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மேஷராசி என்பர்கள் அஸ்வினி பரணி கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. சில நேரம் காலையில் 10-11 எதையாவது நினைச்சு அப்பப்போ வருத்தப்படுவே கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறமாறஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, நிறைவான நாள் இன்றைய தினம். பல்வேறு விஷயங்கள்ல உங்களுக்கு எதிர்ப்பா இருந்தாலும் பார்த்து பார்த்து பழகிட்டம் காட்டி இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். பெருசா எதையும் கவலைப்பட மாட்டேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நிறைய ஆலயங்களுக்கு செல்வேல் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். குறிப்பா ஏதாவது பரிகார காரியங்கள் பண்றதுக்கு இன்னைக்கு ஆலயங்களுக்கு பிரவேசம் பண்றது, ஜோதிடரை போய் பார்க்கறது, ஒரு நல்ல நாள் குறிக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்துல நடக்கக்கூடியதா இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய வியாபாரத்துடைய சிந்தனைகள், கூட்டு தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசுல தோணும். ஸ்கூல் வச்சுட்டு இருக்கோ, டியூஷன் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு.
மிதுன ராசி என்பர்களே, விருத்தி ஆகும் இன்னைக்கு. ஒரு சில காரியங்கள்லாம் நீங்க எடுத்து பண்றதுல அபிவிருத்தி ஆகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில முக்கியமான விஷயங்கள்லாம் காலையிலிருந்து ரொம்ப அழகா ஸ்கெட்யூல் போட்டு கரெக்டா இந்த நேரத்துல இது பண்ணணும், இந்த நேரத்துல இது பண்ணணும், இந்த நேரத்துல இது பண்ணணும், ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அழகா எடுத்து பண்ணுவேன். பிறர் ஆச்சரியக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். என்னடா இது, எப்பவுமே ஆர்கனைஸ்டா இருக்க மாட்டாரே, இன்னைக்கு பெருசா இருக்காரே அப்படின்னு. நல்ல பொறுப்பான வேலைகள்லாம் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் அதுல பொறுப்புகள் கூடும். பெரிய நபர்களுடைய பாராட்டுதல்கள் ஏற்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அரசியல் வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு, பெயர் புகழ் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, தன்வந்திரி வழிபாடு, உடல் ஆரோக்கியத்தை பொறுக்கும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களுக்கு. கடகராசி என்பர்களே, பணவரவுகள் கூடி வரும். புனர்பூசம் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கவனம் தேவை. ஒரு சில காரியங்கள்ல நம்ம ரொம்ப வேகமா செயல்படுவோம், ஒரு சில காரியங்கள்ல நிதானமா செயல்படுவோம். இன்றைய தினம் நிதானமா செயல்பட்டா போதும் புனர்பூசம் பூசணத்துல இருக்கிறவாளுக்கு. சில நேரங்கள்ல அவசரப்பட்ட காரியங்கள் எதுவும், அதாவது பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவோம், அவசரப்பட்டு இந்த காரியத்துல செதறக்கூடியதாக இருக்கும். அதனால அதிவேகம் வாகனத்திலையும் குறைச்சுக்கணும், இரவு பிரயாணத்தையும் குறைச்சுக்கணும். சில நேரங்கள் உங்களை பத்தி தப்பான விஷயம் பேசுறா அப்படின்னு சொன்னா, சரி நம்ம பேசாம இருந்துடுவோம், பயந்துன்னு இருக்கோம், அப்படி இருக்கவே வேண்டாம். அதை பத்திய முழுமையான தீர்வுகள் காண்றது பெஸ்ட். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு, தண்டாயுதபாணி வழிபாடு மன உறுதி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். எண்ணற்ற பல சத்காரியங்கள் எடுத்து பண்றதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம், சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் நீங்க எடுத்து செய்யறதாவா, கல்யாணம், படிப்பு, இது போன்ற முக்கியமான ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளா இருக்கும். ரொம்ப நாளா குழந்தை வர எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கு. தொழில் ரீதியாக நிறைய பெரிய பெரிய பிசினஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சுட்டு இருக்கிறவா, இன்னும் புதியமான ஒரு தொழில்களில் பண வரவு வரணுங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். இசை கச்சேரிக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, அதே மாதிரி ஏதேனும் என்டர்டெய்னாக ஒரு பொருளை வாங்கிக்கிறது, அதன் மூலமாக மன சந்தோஷம் கழிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாட்டுக்கு உரிய நாள் சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேயர்களே, நன்மை நடக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதா இருக்கும். சில பயந்துன்றிருந்த குழப்பின்றிருந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஐயோ இதுக்கு தான் இவ்வளவு பதட்டம் அடைஞ்சமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ரொம்ப அன்பானவர்களையும் ரொம்ப பிடித்தமானவர்களையும் சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி பல பேர்த்த வச்சு காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டானதா இருக்கும். இந்த தினம் அதிர்ஷ்டமா யாட்டேனா ஒரு பொருள் வாங்குவேல அதை பத்தா பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. ரொம்ப விசேஷமான சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணுவேன். சிலது தப்பா இருந்தாலும் ஐயோ பயந்துண்டு பண்ணுவேல், அதுக்கப்புறம் அது நன்மையாகவே அமைஞ்சிடும். கன்னிராசி என்பர்கள் தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன மகிழ்ச்சி தரும் அற்புத வழிபாடு துளாராசி நேர்களே, நன்மையான நாள், நலன் தரக்கூடிய நாள். ஆனா உடல் ஆரோக்கியத்துல அக்கறை கம்மியாயிடுது. இந்த வேலை 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 வேலைன்னு முழுமையா ஈடுபடுறேன், நிறைய பொறுப்புகள் இருக்கு, சரிவர நேரத்துக்கு செயல்படணும், நம்ம முன்னுதாரணமா செயல்படணும், சில விஷயம் பண்றேன். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. முந்தி மாதிரி இல்லாம பின்வலி, அதே சமயத்துல கால் வலி, மூட்டு வலி போன்ற வழிகள்லாம் எடுக்கும்பொழுது இது உபாதைகள் தரக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு கேர் எடுத்துக்கலைன்னா பின்னாடி உபாதைகள் கொடுக்கும். அதனால துளாராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. ஆனா மற்ற ராசிகள் செய்ய முடியாத பல விஷயத்தை நீங்க செஞ்சு முடிச்சிடுவா, அதுதான் இருக்கக்கூடிய திறமை. நிறைய பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துட்டு இருப்பேன். முந்தி மாதிரி ரொம்ப லேசில் இருக்க மாட்டேன், எல்லா விஷயத்தையும் யதார்த்தமா பேசவும் மாட்டேன். ஏன்னா அனுபவம் தான் வாழ்க்கை. இந்த அனுபவத்தை வைத்து கொண்டு பெரிய அளவுக்கு நம்ம கோட்டையே கட்ட முடியும்னு சொல்லுவா. துளாராசி என்பர்களுக்கு குழந்தைகள் மேல் பாசமும் பிரியமும் ஏற்படும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு துளாராசி என்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. ரிச்சயராசி நேர்களே, மறதியில அப்பப்போ எங்கேனா ஒரு பொருளை விட்டுட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் பின்னாடி போன் பண்ணி சொல்லியோ இல்ல
மற்றவாட்ட சொல்லும்போது இவாளுக்கு இதேதான் வேலைங்கிற மாதிரி மற்றவா நினைச்சுப்பான். இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியில போகும்பொழுது எல்லாம் எடுத்துட்டோமா, எல்லாம் கரெக்டா இருக்கா, பேப்பர்ஸ் எல்லாம் சரி வர கொண்டு வந்துட்டோமோ, இல்ல அதே மாதிரி பேப்பரை வேற ஏதாவது வச்சுட்டோமா, இல்ல நம்ம செல்போன் நினைச்சிட்டு மத்தவா செல்போன் எடுத்துட்டு வந்துட்டோமான்னு பல விஷயங்கள்ல பார்த்து எடுத்துட்டு வர்றது நல்லது. இந்த மாதிரி நானே நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அவாட்டே இதுக்காக எடுத்து பேசும் அப்படியே எடுத்துட்டு போயிடுறது, ஐயோ அப்படின்னு திருப்பி கொண்டு போய் அவாட்ட கொடுக்குறது. அந்த மாதிரி இன்னைக்கு எடுத்துட்டு வரக்கூடிய பொருளை நம்மளோடதான் இல்லையான்னு கவனித்துக்கணும். அடுத்தது பார்த்துட்டோம்னா எல்லாம் மறதி இல்லாம எடுத்துட்டு போனோமான்னு பாத்துக்கணும். விருச்சிகராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, உதவி புரிவீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு. அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கோ இல்லையோ, ரெண்டாவது நிறைய பிராணிகளுக்கு உதவி செய்வேன், பிராணி மேல அன்பு செலுத்துவேன். அதே சமயத்துல வீட்டுக்கு பக்கத்துல யாராவது ரொம்ப கஷ்டப்படுறானா அவளுக்கு ஏதாவது பண்ணுவேன். ரெகுலரா வாக்கிங் போயிட்டு இருக்கிறது, ரெகுலரா ஜிம்முக்கு போறது, ரெகுலரா உடற்பயிற்சி பண்றது, ஒரு நாலு நாள் இல்லைன்னா ரொம்ப அசதியா ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி உடல் ரீதியான அக்கறை ஏற்படாத பொழுது, உடல் ரீதியான அக்கறை நீங்கள் செலுத்தாத போது மற்றவ மேல கோவிச்சுக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி கோபத்தை கம்மி பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் சரியான நேரத்தில் சாப்பிட்றது, உடல் ஆரோக்கியத்தை பேணி கேட்கறது நல்லது. தனுராசி என்பர்கள் தூரத்தில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லை, இதே ஏதானும் ஒரு அவசர விஷயம்னா இங்கே உட்காந்து பதறவேல, ஐயோ இப்படி ஆகிடுத்து அப்படி ஆகிடுது. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுட்டோ அதுக்காக முன்னமே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அது குறிப்பாக பெண்கள் தனுராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைச்சிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அகஸ்தியர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பர்களே. மகர ராசி என்பர்களே, சில நேரங்களில் லாபம் உண்டு, சில நேரங்களில் நஷ்டம் அடையும். அந்த லாபம் நஷ்டம் சரிசமமாக இருக்கும்னு சொல்லுவா. எதையும் பார்த்து சரிவர செய்கிறது நல்லது. யாராவது நம்மக்கிட்ட ஒரு பொருளை விற்கிறா, அதோடைய மதிப்பெண் நம்மளுக்கு தெரியல, தெரியாத போது வாங்காது. ஏன் அப்படின்னா தெரிஞ்சுன்னு வாங்கிறது நல்லது. ஒரு ரூபா பொருளை ₹100 விற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால் கவனம் என்பது தேவை. இலவசமாக யாருமே எதையோ பண்ண மாட்டேன், ஏதாவது எதிர்பார்த்து தான் பண்ணுவா. அதனால் யாரும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். பொன் குழந்தை வச்சுட்டு இருக்கிறவா, அவள் நேரத்துக்கு போனா, நேரத்துக்கு வந்தா, எங்கே போனா, எங்கே வரா, அவள் கூடவே போய் கூடவே எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் பார்த்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிட்டுருப்போம், அவள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டுருப்போம். ஆனால் அம்மா அப்பாவுக்கு எதையுமே தெரியாத எந்த காரியத்தையும் அறவே செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி என்பர்களுக்கு வியாபாரங்களில் இன்னைக்கு சரிசமமாக இருந்துருக்கோம். யாட்டியாக கடன் கொடுத்து வாங்குறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. வியாபாரமே கடன் கொடுக்கறது தான், ஃபினான்ஸ் தான், என்ன பண்ணுறது, கொஞ்சம் கம்மியாக இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை தரும். நாளைக்கு மேலே மற்ற காரியங்கள் பண்ணிக்கலாம், அது நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லை மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியத்தை ஏதாவது பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லை நல்லவா யாரு கெட்டவா யாருன்னு பார்த்து கொடுக்கறது நல்லது. இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு பிரயாணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, நஷ்டத்தை போக்கி நன்மையை பெருக்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, எத்தனையோ விதமான காரியங்களில் பார்த்து பார்த்து பழகினங்காட்டி பொறுமை ஒரு பெரிய கடவுள் மாதிரி நினச்சிட்டு இருப்பேன். அது உண்மைதான். பொறுமை காத்து இது தள்ளி போடும், இந்த அடுத்தது பார்த்துக்கலாம், அடுத்தது பார்த்துக்கலான்னு வச்ச காரியங்கள் பூரா வெற்றி அடையும். ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண போகிற அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அது சம்பந்தமாக இன்னைக்கு சாயந்தர நேரத்தில் யார்ட்டையாவது பேசுவேன், இல்லை யாராவது உங்களை வந்து பார்ப்பாங்க. அந்த நபர் சாதாரணமாக நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் பெரிய இடத்துலேருந்து வரக்கூடிய நபராக இருந்துட்டு இருப்பார். அவா மூலமான பெரிய கான்டாக்ட்ஸ், அந்த கான்டாக்ட்ஸ் மூலமான ஒரு பெரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு தாய் தந்தையருக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே உறுத்தின்ண்டே இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்களில் மனசில் தோணின விஷயம் கனவுகள் அப்படியே பலிதமாகும். எதேர்ச்சியாக நினைப்பேல் அவளுடைய தொலைபேசியின் மூலமாக உங்களுக்கு கால் பண்ணுவாள், நீங்கள் நினைப்பேல் அவள் உங்ககிட்ட பேசுவா. இந்த மாதிரி அதிசயமெல்லாம் நடக்கிறதே, எப்படிரா இது நடக்கிறதுன்னு நீங்களே சமயத்தில் யோசிச்சு பார்ப்பேன். தெய்வ அனுகிரகம் தான், வேற ஒன்றும் கிடையாது. கும்பராசி என்பர்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா பெரிய வியாபாரத்தில் மேலும் முதலீடு பண்ணி பண்ணலாம், கவலை வேண்டாம். பிறர் கூட சேர்ந்து பண்ணும்போது அவள் ஜாதகத்தை பார்த்து பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குண்டான நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்கள் மூலமான உங்களுக்கு
பெரிய வெற்றிகள் அமையக்கூடியதா இருக்கும். ரைஸ் மில் வச்சுருக்கிறவா, மில்லு வச்சுருக்கிறவா, கிரானைட் சம்பந்தமான பிசினஸ் ஸ்கூல் வச்சுருக்கிறவா, ஆசிரமம் வச்சுருக்கிறவா, யோகா சென்டர் வச்சுருக்கிறவா, கோயில் கட்டின்னு இருக்கிறவா, இது போன்ற கூட்டமைப்பு ஒரு இடத்துல ஒரு 10 பேர் வச்சு அந்த 10 பேர்த்த வச்சு பல காரியத்தை செய்யக்கூடிய வாழ்க்கைலாம் அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்தை எதிர்த்து அல்லது யாரும் செய்யக்கூடாத விஷயத்தை புதுசாக செய்யணும் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல நண்பர்கள் கூட சேருங்க, நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்மறையான நண்பர்கள் கூட சேரும்போது எதிர்மறையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கைகூடும். தாய் தந்தையருடைய புனிதமான ஆசீர்வாதங்கள் இருந்தால் போதும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பஞ்சாங்க குறிப்புகள் பத்தி பார்த்துட்டோம், ராசி பலனை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் பூரா பார்த்துட்டோம்னா நிறைய மந்திரத்தை பத்தி சொல்லியிருக்கேன், நிறைய பார்த்துட்டோம்னா ஆன்மீக தகவல்ல பூஜை புனஸ்கரங்களை பத்தி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழி, வியாபாரம் பெருகிறதுக்காக பண்ணக்கூடிய வழிபாடு. இது சாஸ்திரத்துல சொல்ல அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகள் தான். சாஸ்திரத்துல சொல்லியிருந்ததுன்னா அது 100% இல்ல, 1000 இல்ல, லட்சோபலட்ச சதவீதம் இல்ல, கோடிக்கணக்கான சதவீதம் இல்ல, இது கண்டிப்பா நடந்தே தீரும். ஏன்னா இதுக்கு அவ்வளவு சக்தி, பூர்ணத்துவமா நம்பலாம். எப்பவுமே வியாபாரம் வைக்கும் போது இந்த இடத்துல இது ஓடுமான நம்ம பார்த்துட்டு வைப்போம் ஒண்ணு இல்லையா. ரெண்டாவது என்ன, அந்த வியாபாரத்தை வந்து எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணணுங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டு இல்லையா. மூணாவது விஷயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா இந்த வியாபாரம் ஓடுறதுக்கான நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். மலையடிக்கிற நேரம் உப்பு விற்கிறதும் காத்தடிக்கிற நேரம் மாவு விற்கிறதும் நமக்கு இந்த வியாபாரத்துக்கு கட்டுப்படாது. ஆக எது தகுதியானது எது சரியானது நேரத்தில் எடுத்து பண்றதுங்கிற நுண்ணியமான விஷயத்தோட நான் சொல்லக்கூடிய இந்த பூஜைகளை பண்ணும்போது பெரிய பலன்கள் கிடைக்கும். வேத சாஸ்திர கவிதைகள்னு அந்த காலத்தில் ரொம்ப பழமை வாய்ந்த புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கு. இந்த புஸ்தகத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பல ரிஷிகள் பலவிதமான விஷயத்தை சொல்லியிருக்கா, அதிலிருந்து சில தொகுப்புகள் அந்த புஸ்தகத்தில் நான் பார்த்துருக்கேன். அதில் ஒன்று இந்திரனை பற்றி, அதாவது இந்திரன் சோமம் அக்னி, இந்திரன் சோமன் அக்னி இந்த மூன்று தேவர்களை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் வியாபாரம் பெருகிறதுக்குண்டானதாக அமையும்னு சொல்லுவா. இது பேர் பன்ய ஹோமம்னு பேர். பன்ய ஹோமம் அப்படின்னா நீங்கள் நிறையா பேர் தெரியும், நிறையா பேர் தெரியறது இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெரிய சாஸ்திரம் படித்தவாளுக்கு கண்டிப்பாக தெரியும், இல்லை அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலன்னா வாட்ட அந்த மந்திரங்களும் நமக்கு கிடைக்கும். ஆக பன்ய ஹோமம்ங்கிற ஹோமம் பண்ணக்கிறது, இல்லைன்னா அந்த மந்திரத்தை படித்தாலே போதும் அது விசேஷம்னு சொல்லுவாள். சரி நமக்கு அது தெரியல அப்படின்னும் போது இந்திரன், அடுத்தது பார்த்துட்டுனா சோமன், அடுத்தது பார்த்துட்டுனா அக்னி. சரி இதை எப்படி நான் வியாபார ஸ்தலங்களில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டுன்னா ஃபஸ்ட்டு வியாபார ஸ்தலங்களில் விளக்கேற்ற வழக்கம் இருக்கும். அந்த இடத்துல அக்னி பகவானை ஏற்றி ஓம் அக்னி தேவதாய நமக, ஓம் அக்னி தேவதாய நமக, ஓம் அக்னி தேவதாய நமகன்னு அக்னி பகவான் நல்ல மனசார வேண்டிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், அக்னி பகவானே நீ ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னி பகவானை வேண்டி நம்மளுடைய பொருட்களை பார்த்துருங்க. அடுத்தது இரண்டாவது சோமன், அங்கே இருக்கக்கூடிய ஜலம் அதாவது தண்ணி இருக்கு பத்தில, அந்த தண்ணி எடுத்து ஓம் சோமாய நமக, ஓம் சோமாய நமக, ஓம் சோமாய நமகன்னு அந்த பொருள் மேலே தெளிச்சு விடுங்கோ. சந்திர பகவான்னு சொல்லுவா, சோமனையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அடுத்தது அக்னி முடிஞ்சாச்சு, சோமன் முடிஞ்சாச்சு, இந்திரன். இந்த இந்திரனை வழிபட்டோம்னா போதும், இந்திரன் அந்த இடத்த பார்வையிட்டா போதுமா, இந்திரன் உங்க பொருட்களை தொட்டா போதுமா, அது செல்வ செழிப்பா மாறிடுமா, அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்றது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்பேற்பட்ட இந்திரனை நன்னா வேண்டிக்கணும், ஓம் இந்திராய நமக, இந்திராய நமக, இந்திராய நமகன்னு கையில காசு வச்சு வேண்டிக்கோங்க. இந்த காசு வச்சு சுவாமி படத்துக்கிட்ட வேண்டி அதை கல்லாப்பெட்டியில் எடுத்து போட்டுக்கோங்க. எல்லா பொருட்களையும் பாருங்க, ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெரிய மாற்றம் தரும். இத்தனை காலம்ட்டு கிடையாது, தினம் தினமே இது பண்ணுங்க. நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் சொன்ன விஷயங்களை கடைபிடித்தால் நிச்சயம் வெற்றி உண்டுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியகம் நேயர்களுக்கு இது போன்ற அற்புதமான எந்த தகவல்லையும் இல்லாத ஒரு அற்புதமான தகவல்களை
நம்ம இனி வரக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்திலையும் பார்க்க போறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷே. நன்றி, வணக்கம்.